உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. உலகம் முழுவதும் 200 மேற்பட்ட நாடுகளில் நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்றைய நாளில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கள். கிறிஸ்தவ சபைகளில் ராபோஜனம் என்று சொல்லப்படுகிற இந்த திருப்பந்தி இருக்குல்ல ஐயா, இது வந்து ஒரு அவசியமா? இதனுடைய நோக்கம் தான் என்ன ஐயா? அதாவது ஒரு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக ஒரு தாய் சேர்க்கிறார்கள். பிரசவம் ஆன உடனே நமக்கு அந்த தகவல் தெரியுது. வெளியே ஒரு ஆயாவோ நர்ஸோ ஓடி வந்து குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்ன உடனே அதிக மகிழ்ச்சி அடைவோம், குடும்பமே மகிழ்ச்சி அடையும். ஆனால் அதுக்குள்ள அந்த நர்ஸு அந்த ஆயாவோ உள்ளே ஓடி போயிடுவாள். அவள் திரும்ப வரும்போது நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, அந்த குழந்தை ஆணா பெண்ணான்? இது உலகத்தில் எந்த மொழி பேசுகிற, எந்த நாட்டில் இருக்கிற, எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அடிப்படையில் கேட்குற கேள்வி, குழந்தை பிறந்தது என்று கேட்ட சந்தோஷத்துக்கு பிறகு வருகிற ஒரு கேள்வி, அது ஆணா பெண்ணா? இந்த கேள்வியை ஏன் கேட்கிறார்கள்? அதுதான் மனிதனை காட்டுகிறது. அப்போது குழந்தை பிறந்தது என்பது ஒரு தகவல், அது ஆணா பெண்ணா என்பது இன்னொரு தகவல். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நர்சம்மா அந்த ஆணா பெண்ணா சொல்லணும்னா, அல்லது அந்த ஆயான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 200 கொடுத்தா தான் சொல்லுவாள், இல்லைனா ஓடிடுவாவோ. அந்த ஒரு 100-200 கையில் வச்ச உடனே, இதோ வந்து சொல்கிறேன், பையன் பேரன் பிறந்திருக்கிறான், மக பேத்தி பிறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே அதனுடைய ஜெனட்டிக், அது ஆண் அல்லது பெண் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மனித மனம் மிக மிக அதிகமாக விரும்புகிறது. இதுதான் அடிப்படை. ஏற்கனவே குழந்தை உயிரோடு இருக்குது, அப்படி இருக்கும்போது அதோடு போயிடலாம் இல்லையா நம்ம? ஆனால் அது ஆணா பெண்ணான்னு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோன்னா, அதை சார்ந்து நம்ம எண்ண ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி சபை என்று சொல்லும் பொழுது அந்த சபையின் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நீங்கள் சொன்னீங்க, கர்த்தருடைய பந்தி, லார்ட்ஸ் டேபிள், திருவிருந்து, இந்த ஃபீஸ்ட், யூக்ரிஸ்ட், சாக்ரமெண்ட், இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் அது ஒன்று தான். அதாவது சபையில் கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் அவர் சிந்திய ரத்தத்தையும் நினைவு கூறுகிறார்கள். தே ரிமெம்பர் த வெரி ஃப்ளஷ் அண்ட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பிரெட், அன்லீவன் பிரெட் அண்ட் அன்லீவன் வைன். இது வந்து சபையினுடைய ஒரு பெரிய அடையாளம். எப்படி ஒரு குழந்தைக்கு அது ஆணா பெண்ணா என்பது அவசியமான ஒரு அடையாளமாக இருக்குதோ, அது மாதிரி சபை மார்க்கமாக இருந்தால் இந்த அடையாளம் இருக்கும், மதமாக இருந்தால் இந்த அடையாளம் இருக்காது. ஏன்னா மதத்தில் சபைகள் என்ற பெயரில் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் இந்த கத்துடி பந்தி கிடையாது. சில இடங்களில் இருக்கும், ஆனால் அது தவறாக அவங்க கை கொள்வாங்க. ஆகவே கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து என்றெல்லாம் நாம் பேசுகிற இந்த கருத்து சபையினுடைய வெளிரங்கமான ஒரு அடையாளமாக இருக்குது. அதாவது கிறிஸ்தவ சபைகளில் 2 விஷயங்கள் வெளிரங்கமான அடையாளங்கள். ஞானஸ்தானத்தின் வழியாக உள்ளே வருகிறார், அது ஒரு அடையாளம். உள்ளே வந்தவர் கர்த்தருடைய பந்தி என்று சொல்லக்கூடிய புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத திராட்சை ரசத்தின் வழியாக அவர் மறுரூபம் அடைகிறார். இந்த 2 விஷயங்கள், 2 சாக்ரமெண்ட்ஸ், 1 இஸ் பேப்டிசம், த செகண்ட் 1 இஸ் தி லார்ட்ஸ் சப்பர். இந்த 2 வெளிரங்கமான அடையாளமாக இருக்குது. இந்த 2 அடையாளமே இல்லைனா அது கிறிஸ்துவின் சபை கிடையாது, அது ஒரு மார்க்கம் கிடையாது, அது ஒரு மதம், அது மதத்தில் விழுந்துவிட்ட கடமைகளை செய்து கொண்டிருக்கும். புதிய ஏற்பாட்டில் இந்த சத்தியத்தை உணர்த்துவதற்கு 1 கொரிந்தியர் 5:7 கடைசி வரி பார்த்தீங்கன்னா, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். எங்கே பலியிடப்பட்டார்? சிலுவையில். சிலுவையில் மரித்த இயேசுவை
நினைவு கூறுகிற ஒரு சம்பவமாக பஸ்கா என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இந்த பஸ்கா பலியிடப்பட்ட ஒரு ஆட்டை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக சிலுவிலே பலியிடப்பட்டார். கிரைஸ்ட் பீயிங் சாக்ரிஃபைஸ்ட் ஆன் த கிராஸ். நல்ல விளங்கணும், கிரைஸ்ட் நாட் கில்ட் ஆன் த கிராஸ். மனிதர்கள் அவரை கொலை செய்தார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். வேறுபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேன் கில்ட் ஹிம் ஆன் த கிராஸ், வேர் இஸ் காட் கவுண்ட்ஸ் இட் ஆஸ் எ சாக்ரிஃபைஸ். கிறிஸ்துவானவர் மனுஷருடைய பாவங்களுக்காக சிலுவையில் பலியிடப்பட்டிருக்கிறார். இந்த பஸ்கா என்ற ஒரு வார்த்தை எபிரேய சொல். பஸ்கா என்று சொன்னால் கடந்து போகுதல். எக்ஸடஸ் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் படிப்பீங்க, யாத்திரையாகவும் அந்த சொல் தான் அது. அந்த பஸ்கா என்று சொன்னால் அந்த பஸ்கா ஒரு விடுதலையை நமக்கு காண்பிக்கிறது, விடுதலையை காண்பிக்கிறது, அல்லது ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறது, மன்னிப்பை நமக்கு காண்பிக்கிறது. அதனால் கிறிஸ்தவத்தினுடைய பெரிய அடையாளங்கள் ஒன்று ஞானஸ்தானம், இன்னொன்று அந்த கம்யூனியன் என்று சொல்லக்கூடிய இந்த திருவருந்து. இந்த ரெண்டு இல்லாமல் சபை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் அது ஆணாவும் இல்லை பெண்ணாவும் இல்லைன்னு சொல்கிற ஒரு பிறவி. அப்படினால ஐயா, இந்த பஸ்கா என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஏன் அது கொடுக்கப்பட்டது? அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமினுடைய குடும்பத்தார், அவர்கள் யாக்கோபினுடைய காலத்தில் யோசேப்பின் வழியாக எகிப்தில் குடியேறி 430 வருடங்கள் அங்கே அடிமைகளாக இருந்தாங்க. அந்த 430 வருஷம் முடிகிற அன்றைக்கு அந்த இரவில் இஸ்ரவேலர்கள் ஒரு விடுதலை பயணத்தை மேற்கொண்டாங்க. அந்த விடுதலை பயணத்தினுடைய அடையாளமாக பஸ்கா என்பது ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு இஸ்ரவேலனுடைய ஒவ்வொரு வீட்டுக்காக கொல்லப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து இஸ்ரவேலர்கள் குடியிருந்த வீட்டின் வாசலில் நிலைப்படிகளில் அதை பூசினார்கள். அந்த இரவில் மரண தூதன் புறப்பட்டு வந்தான். அப்படி மரண தூதன் உள்ளே வந்தபோது இஸ்ரவேலில் ஒருவரும் சாகவில்லை, மாறாக எகிப்தியருடைய வீட்டில் உள்ள அனைத்து தலைச்சன் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியது இந்த பஸ்கா என்ற இந்த பண்டிகை. இதை வருஷந்தோறும் இந்நாள் வரைக்கும் கூட இப்பொழுது இருக்கிற யூதர்கள் இந்த பாஸ்ஓவரை அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள், இன்றைக்கும் கொண்டாடுறாங்க. இதை யாத்திரையாகமும் 12:40 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம், அந்த 430 வருஷம் முடிகிற இரவிலே நடந்த ஒரு சம்பவம் இது. அடுத்தது இந்த ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்துக்கு ஒன்றாக தெரிந்து கொள்ளப்பட்டது. யாத்திரையாகும் 12:3 வசனம், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அப்போ வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்கணும்ன்றார். இது யாத்திரையாகவும் 12:5 வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து என்ன செய்யலாம், கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து அந்த இஸ்ரவேல் குடியிருந்த அவர்களுடைய வீட்டு நிலைக்கால்களில் சட்டங்களில் பூசும்படி சொன்னார். பாருங்கள், இது 7 வசனத்தில், அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்க கடவர்கள். அன்லீவன் பிரெட் அண்ட் த பாஸ்ஓவர் லேம், இதை அவர்கள் உண்டார்கள். இதை தான் யாத்திரையாகமம் 12:11 வசனத்தினுடைய கடைசி வரி பாருங்கள், அது கர்த்தருடைய பஸ்கா, இட் இஸ் லார்ட்ஸ் பாஸ்ஓவர். இந்த பாஸ்ஓவர் என்பது இங்கிருந்து தான் வருது. அதாவது இஸ்ரவேலர்களுடைய விடுதலை காண்பிக்கிறது, இஸ்ரவேலருடைய அடிமைதனத்தினுடைய முடிவை காண்பிக்கிறது, இஸ்ரவேலருடைய வாழும் உரிமையை காண்பிக்கிறது, இஸ்ரவேலர்கள் சென்று சேர வேண்டிய கானான் தேசத்தின் வாக்குத்தத்தத்தை காண்பிக்கிறது, இஸ்ரவேலர்கள் வழியாக வரப்போகிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அது காண்பிக்கிறது. இத்தனை விஷயங்கள் அடங்கியது தான் இந்த பஸ்கா. ஆனால் இந்த பஸ்கா உலகத்தில்
எத்தனையோ தேசங்கள் இருந்தாலும் அது இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட பாசவர். இது இஸ்ரவேலர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது. வீட்டுக்கு ஒரு ஆடாக அடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம வரும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பஸ்கா இது ஒரு வித்தியாசமான பஸ்காவா இருக்கு. ஆனாலும் இதையும் பஸ்கா என்று தான் வேதாகம் அழைக்கிறது. பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, கவனிங்கள், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த வரியில் நன்றாக நீங்கள் கவனிக்கணும், யோவான் நமக்கு இயேசுவை காண்பிக்கிறார். அதனால தான் இதோ பாருங்கள் என்று சொல்கிறார். அடுத்தது உலகத்தின் பாவம். பழைய ஏற்பாட்டு பஸ்கா இஸ்ரவேலர்களுடைய பாவங்களுக்காக மட்டும்தான், ஆனால் இப்பொழுது உலகத்தின் பாவத்தை. அடுத்தது சுமந்து தீர்க்கிற. அப்போ இயேசு சிலுவையில் கொல்லப்பட்டார் என்ற வார்த்தைக்கும் அறையப்பட்டார் என்ற வார்த்தைக்கும் வேறுபாடு இருக்கு. ஏனென்றால் அவர் பலியாக அறையப்பட்டிருக்கிறார். அக்கார்டிங் டு தி நியூ டெஸ்டமெண்ட் தியாலஜி, கிரைஸ்ட் வாஸ் ஆஃபர்ட் அஸ் எ சாக்ரிஃபைஸ் ஆன் த கிராஸ். ஆகவே உலக பார்வையில் இயேசுவை கொன்றார்கள் என்று சொல்வது சரி, ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய பார்வையில் இயேசு சிலுவையில் பலியாக அறையப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை சுமக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. கடைசியாக இந்த வசனத்தினுடைய இன்னொரு வரியை கவனிங்க, தேவ ஆட்டுக்குட்டி. அதாவது வெறும் ஆட்டுக்குட்டின்னு சொல்லாமல் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இப்போ உதாரணமாக ஆடுன்னு சொன்னால் 4 கால் இருக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்து 2 கால் உள்ளவராக தானே வந்தார். ஆகவே இயேசுவை மறைமுகமாக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:36 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். 2 முறை இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக, நம்முடைய பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டியாக எப்படி இருக்கிறார் என்பதை ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு 1, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் 2, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது 3, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் 4. அப்போது இயேசு சிலுவையில் பலியிடப்பட்டதனால் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அக்கிரமங்களை சுமந்து சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணும் தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அதனால தான் இயேசுவை புதிய ஏற்பாடு பஸ்கா என்று அழைக்கிறது. இதை தான் 1 Corinthians 5:7 படித்தோம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இந்த பஸ்காவை கிறித்தவர்கள் அதை ஆசரிக்க வேண்டும். They need to observe as a feast. இதை கொண்டாட வேண்டும் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. இதை 1 Corinthians 5:8 கடைசி 2 வரிகளை பாருங்கள், புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசாரிக்க கடவும். இந்த இடத்துல ஃபீஸ்ட் என்ற வார்த்தை வந்திருக்கு. அதனால தான் லார்ட்ஸ் சப்பர் ஆல்சோ கால்ட் லார்ட்ஸ் ஃபீஸ்ட். கர்த்தருடைய பந்தியை நாம் ஐக்கிய விருந்து என்று நாம் அழைக்கிறோம். இதனால்தான் ஆகவே கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் சபைக்கு வெளியே ஞானஸ்தானம், சபைக்குள்ள கர்த்தருடைய பந்தி. இந்த கர்த்தருடைய பந்தி இல்லைன்னு சொன்னால் அது கிறிஸ்துவின் சபை கிடையாது, புதிய ஏற்பாட்டு சபை கிடையாது. அது வழி விலகி போன ஒரு மதத்தின் அடையாளமாக இருக்கும். அப்படினால ஐயா, இந்த கர்த்தருடைய பந்தியை கிறிஸ்து எப்படி அவருடைய சீஷர்களுக்கு போதிச்சாரு? கட்டளையா இது கண்டிப்பாக செய்யணுமா? கண்டிப்பாக பாருங்கள், மத்தேயு 20:19 ஒரு லீடு ஒரு கருத்து இருக்கிறத பாருங்கள். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இந்த இடத்துல சீஷர்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லாமல் இயேசு கற்பித்தபடி. ஏனென்றால் வழக்கமாக இஸ்ரவேலர்கள் யூதர்கள் பஸ்காவை
அவர்கள் அனுசரிக்கிற முறை வேறு. ஆனால் இயேசு வாழ்ந்த சிறுவைக்கு முந்தி வந்த அந்த கடைசி பஸ்கா அன்றைக்கு அந்த பஸ்காவை இயேசு கொஞ்சம் மாற்றிட்டார். வழக்கமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிற பஸ்காவில் புளிப்பில்லாத அப்பம் இருந்தது, ஆனால் அவர்கள் திராட்சை ரசம் குடிப்பதில்லை. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டு பஸ்காவில் புளிப்பில்லாத அப்பமும் புளிப்பில்லாத திராட்சை ரசமும் அங்கே வைக்கப்பட்டது. ஆகவே தான் தி நியூ டெஸ்டமெண்ட் பாஸ்ஓவர் இன்க்ளூட்ஸ் அன்லீவன் வைன், இதில் சேர்த்தார். அதனால் தான் இயேசு கற்பித்தபடியே இப்பொழுது மத்தேயு 26:26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அப்போது சாப்பிடும்படி சொல்கிறார். அப்படி சாப்பிடும்போது இது என்னுடைய உடல் என்று சொல்கிறார். அடுத்ததாக 27 பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் என்றார். இந்த கருத்து பழைய ஏற்பாட்டு பஸ்காவில் இல்லை, அங்கே திராட்சை ரசம் இல்லை. அதனால் தான் இயேசு கற்பித்த புதிய பஸ்கா என்று நாம் இதை அழைக்கிறோம். திஸ் இஸ் த நியூ டெஸ்டமெண்ட் பாஸ்ஓவர். இந்த பஸ்காவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் விடுதலையானார்கள், எகிப்தியருடைய தலைச்சின் பிள்ளைகள் இறந்தது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது இந்த பஸ்கா நமக்கு பாவம் மன்னிப்பை காண்பிக்கிறது. பாருங்கள் மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அதாவது நியூ டெஸ்டமெண்ட், நியூ கவனன்ட், புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை என்றெல்லாம் நாம் படிக்கிறோமே. இந்த புதிய ஏற்பாடு என்ற அந்த சொல், புதிய உடன்படிக்கை என்ற அந்த கருத்து இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால்தான் அங்கே வந்திருக்கு. அதனால்தான் கர்த்தருடைய பஸ்கா என்று அழைக்கிற இந்த கர்த்தருடைய பந்தி தான் புதிய ஏற்பாட்டை நமக்கு காண்பிக்கிறது. அப்போ நம்ம எத்தனையோ முறை புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுலாம் சொல்கிறோம், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம், புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறோம் என்று சொல்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறவர்கள் அந்த உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். அந்த உடன்படிக்கையை பிரதிஷ்டை செய்கிற ஒன்றாக இயேசுனுடைய ரத்தம் இருக்கிறது. எபிரேயர் 9:22 படிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு உண்டாகாது. வித்தவுட் ஷெட்டிங் ஆஃப் த பிளட் தெர் இஸ் நோ ரிமிஷன் ஆஃப் சின். ஸோ ஆல் அபவுட் த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் கிரைஸ்ட் ஷெட் பிளட். இயேசு சிந்திய ரத்தத்தினால் புதிய ஏற்பாடு நமக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தம் ஒவ்வொரு முறையும் பாவியாகிய மனிதன் ஞானஸ்தானத்தின் வழியாக கிறிஸ்துக்குள் வந்து சேரும்போது தேவன் அவனுடைய மனசாட்சியில், அவனுடைய இருதயத்தில் அதை தெளித்து அவனை பரிசுத்தமாக்குகிறார் என்று நாம் படிக்கிறோம். எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இந்த 10:22 ரெண்டு விஷயங்கள் பார்க்கிறோம். ஞானஸ்தானத்தின் வழியாக கழுவப்படுகிறோம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதால் நம்முடைய மனசாட்சி புதிதாக மாறுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயங்கள் தெளிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால நாம் புதிய ஏற்பாட்டின்படி, உடன்படிக்கையின்படி தேவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். எபேசியர் 7:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன் நம்முடைய இருதயத்தில், மனசாட்சியில் இயேசுன் ரத்தம் தெளிக்கப்படுதுன்னா பாவ மன்னிப்புக்காக. அதனால தான் ஞானஸ்தானத்தினுடைய நோக்கத்தையே நீங்கள் கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 ஆகையால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள். அப்போது ஞானஸ்தானத்தினுடைய நோக்கம் பாவம் மன்னிப்பு. பாவம் மன்னிப்பு இயேசு ரத்தத்தில் இருக்கிறது.
அந்த இரத்தம் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படுகிற மனிதனுடைய மனசாட்சியில் தெளிக்கப்படுகிறது. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனிடத்தில் இப்பொழுது சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்கள், எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் அவர் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலிப்பீடமாகவும் அவருடைய மரணம் நமக்கு ஒரு பலியாகவும் இருக்கிறது. நமக்கும் தேவனுக்கு இடையில் இருந்த அந்த பகையை எடுத்துவிட்டு தேவனோடு நாம் ரிகன்சைல்டு ஒப்புரவாகி இருக்கிறோம். அப்போது கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து, சாக்கிரமந்து, யூக்கரிஸ்டி, இதெல்லாம் நம்ம எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் அடிப்படையில் புளிப்பில்லாத அந்த அப்பமும் புளிப்பில்லாத திராட்சை ரசமும் வெளிரங்கமான கிறிஸ்தவத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த திருப்பந்தியை எப்போதெல்லாம் கை கொள்ளலாம் ஐயா? திருப்பந்தியை எப்பொழுதெல்லாம் கை கொள்ளலான்னு ஒரு கத்தோலிக்கத்தை போய் கேட்டிங்கன்னா அவங்க திருமண நாள் என்று கொடுக்குறாங்க, அதை நான் பார்த்தேன். சாகும் தருவாயில் இருக்கிறவர்களுக்கு அதை கொடுக்கறத நான் பார்த்தேன். அது அவங்க எப்பெல்லாமோ செய்கிறாங்க, தினமும் கூட செய்வாங்க போல் இருக்கு. அப்புறம் அந்த கிறிஸ்தவத்தில் உள்ள இன்னொரு பிரிவு, இந்த பெந்தகோஸ்து அமைப்புகள், அவர்களுக்கு மனசாட்சியே கிடையாது. அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு 1 முறை. ஆகவே நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்னைக்கு எடுக்கணும்னு கேட்குறீங்க. அப்போஸ்து நடபடிகள் 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருந்தார்கள். அப்போது வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் கடைசி நாள் என்பது சனிக்கிழமை. பழைய ஏற்பாட்டு கால பஸ்காவை அனுசரிக்கிறவர்கள் சனிக்கிழமையில் அதை நினைத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால கிறித்தவர்கள் வாரத்தின் முதலாவது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் அதை அனுசரிக்கிறாங்க. அதற்கு ஒரு காரணம், இயேசு உயிர்த்தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை, சபை எருசலேமில் உருவானது ஞாயிற்றுக்கிழமை, பரிசுத்தாவியான ஒரு சபையிலே பொழுந்தெழப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே வாரத்தின் முதலாவது நாளில் இந்த அப்பத்தை ஆதி கிறிஸ்தவர்கள் கை கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்து நடபடிகள் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அதாவது சபையினுடைய மிக உறுதியான கோட்பாடுகள் போதனைகளில் ஒன்று இந்த அப்பம் விற்குதல், பிரேக்கிங் ஆஃப் பிரெட், கம்யூனியன், சாக்ரமெண்ட், யூக்ரிஸ்ட் என்றெல்லாம் எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் இட்ஸ் ஆல் டாக் அபவுட் த அன்லீவன் பிரெட், த அன்லீவன் வைன். இதை வந்து இயேசு கிறிஸ்தனுடைய சரீரமாக, அவர் சிந்திய இரத்தமாக அவர்கள் கை கொண்டிருக்கிறாங்க. அதனால் பவுலடியார் இதை குறித்து பேசும்போது, நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்ற அப்பம் வேறு, நீங்கள் வீட்டில் குடிக்கிற திராட்சை ரசம் வேறு அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், 1 Corinthians 11:22 புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, அப்போது சபைக்கு வராமல் வீட்டிலையே அப்பமும் திராட்சை ரசமும் சிலர் கை கொள்ளலாம். அப்படி கை கொள்ளும்போது அது உணவாக அவர்களுக்கு தெரிகிறது. அதனால தான் சொல்கிறாரு 1 Corinthians 11:21 இப்படி செய்கிறது ராபோஜனம் அல்லவே. இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய முடியாது. சில சபைகளில் நான் பார்த்துருக்கேன், குறிப்பாக பெந்தகோஸ்து சபைகளில் கடையில் இருக்கிற பன்னு, ரொட்டி இதெல்லாம் வாங்கியாந்து வச்சுருப்பாங்க. இந்த கிசானு அந்த மாதிரியான புளிப்புள்ள திராட்சை ரசங்களை வச்சுருக்காங்க. இதை நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். இப்போ பன்னு ரொட்டியெல்லாம் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அதிக புளிப்பினால் செய்யப்பட்டது, அதனால தான் அது நுரநுறையாக இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாடு அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்பம், அன்லீவன் வைன், புளிப்பில்லாத திராட்சை ரசம், புதிதாக பிசைந்த மாவை போல நாம் இருக்கணும். ஆகவே இந்த கருத்துக்களை நாம் மனதில் வாங்கிக்கொள்ளணும். இதை தவறாக பயன்படுத்தும் போது, இதை தவறாக கை கொள்ளும்போது அவன் அவனுக்கே தீமையை செய்து கொள்கிறான். பாருங்கள், 1 Corinthians 11:22
28 வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதி தெரிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சபையில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதாவது சபையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து வாங்கிக்கொள்ள முடியாது. கத்தோலிக்கர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக நின்று வாயை திறந்தால் அவங்க வாயில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ அதை வாங்குவதற்கு தகுதியாக இருக்கிறாயா? உன்னுடைய மனம் சரியாக இருக்கிறதா? நீ ஆவிலே நடக்கையிலே சரியாக இருக்கிறாயா? உன்னுடைய பாவங்கள் உன்னை மூடி இருக்கிறதா? சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 11:29 என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஆக்கினை தீர்ப்புனா தண்டனை, நியாய தீர்ப்பு. 30 பாருங்கள், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே மிஸ்யூசிங் லார்ட் சப்பர் இட் இஸ் ஃபேட்டல், யூ பிகம் சிக், ஃபைனலி யூ வில் டை. இவ்வளோ பெரிய எச்சரிப்பு இருக்கிறது. இப்போது வாரந்தோறும் இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்கிற ஆள் அந்த சிலுவையில் தன்னுடைய பாவங்களுக்காக இயேசு பலியிடப்பட்டார் என்ற அந்த தகவலை நினைத்து 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 மனம் முருகுகிறார். கர்த்தருடைய பந்தி வாயில் போட்டு சுவைப்பதற்கான ஒரு உணவுப் பொருள் அல்ல, ஆனால் மனதால் நினைவு கூற வேண்டிய சாக்கிரம் உண்டாக அது உணவாக இருக்கிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:24-25 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, கவனிங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ, நல்ல வார்த்தையை கவனிங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ நம்ம கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது ஒரு கடமையாக, ஒரு உணவாக, ஒரு தொழிலாக நம்ம அதை செய்யக்கூடாதான். நம்முடைய மனதால் கிறிஸ்தனுடைய பலியை நினைவு கூறுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பாருங்கள், 25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்கிற மனிதன் கிறிஸ்தனுடைய மரணத்தை நினைவு கூறுகிறார். அதுக்காக வாரத்தின் 1வது நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் சபை ஒன்றாக கூடுவதற்கு அடிப்படை காரணமே டு அப்சர்வ் லார்ட் சப்பர் ஒன்லி. கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுவதற்காக தான் நம்ம சபைக்கே போகிறோம். நீங்கள் 2 பேராக இருந்தாலும் சரி, 2000 பேராக இருந்தாலும் சரி, 2 லட்சம் பேராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பந்தி இல்லாத ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது சபை கிடையாது. அது ஒன்றா ஒரு கூட்டம்னு அழைச்சிக்கலாம். இட்ஸ் எ பப்ளிக் கேதரிங், இட் கெனாட் பி கால்ட் அஸ் எ சர்ச். சர்ச் மஸ்ட் ஒபே த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய வார்த்தைக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொண்ட நினைவு கூர்ந்த அந்த மனிதன் வெளியே வந்து என்ன செய்யணும்? திங்கள்லேருந்து அடுத்து வருகிற சனிக்கிழமை வரைக்கும் எல்லாருக்கும் இயேசுவின் மரணத்தை அவன் அறிவிக்க வேண்டும். இயேசுனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்று அவன் போய் அறிக்கையிட வேண்டும். அப்படினால ஐயா, இந்த கர்த்தருடைய பந்தியை நம்ம வாயால் சாப்பிட்றோம், உணவால் தான் அதை கழிக்கிறோம். அப்போ இது ஒரு சரீரத்துக்கு பிரகாரமான ஒரு போஜனம் மாதிரி தானே ஐயா தெரியுது? நம்ம சரீரத்துக்குரிய உணவு சாப்பிட்டோம்னா சரீரம் அதை ஜீரணம் செய்து அதை சக்தியாக நமக்குள்ளே மாற்றிக்கொள்ளுது. எல்லா உணவும் சக்தியாக மாறுது. அது மாதிரி கர்த்தருடைய பந்தியை நம்ம வாயில் உணவாக எடுத்துட்டாலும் அது ஆவிக்குரிய உணவாக, இட் எனர்ஜைஸ் ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய சக்தியாக, பலனாக நம்முடைய ஆத்மாவுக்குள் நிகழ்கிறது. 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இந்த வசனத்தை நீங்கள் பலமுறை படிச்சிருப்பீங்க. ஹவ் வி கேன் பிகம் பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர், தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக எப்படி நாம் மாற முடியும்? சரீர உணவு சரீர சக்தியை கொடுக்கிறது, ஆவிக்குரிய உணவு ஆவிக்குரிய சக்தியை நமக்கு கொடுக்கிறது.
ஆகவே த மோர் யூ பார்ட்டிசிபேட் இன் த லார்ட் சப்பர், யூ பார்ட்டிசிபேட் இன் த டிவைன் நேச்சர், அந்த தெய்வீக சுவாபத்துக்குள்ள நீங்கள் வளருகிறீர்கள். ரோமர் 12 அதிகாரத்தில் 2 வசனம் கடைசி வரி கவனிங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த சாயலாக மாறாம, not to be conformed to the world but to transform into divine nature. ஆகவே நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்குரிய சாயலை அணியாமல் மறுரூபம் அடைகிறோம் என்று படிக்கிறோம். ஸோ த லார்ட் சப்பர் மேக்ஸ் யூ டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப் இன்டு எ டிவைன் நேச்சர். இதனால் தான் ரோமர் 8:29 கடைசி வரி பாருங்கள், அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதுக்கு முன்குறித்திருக்கிறார். அதாவது when you participate in the Lord's table, you are involving in the divine nature, you are partaking in the divine nature, you are transforming in your mind into the very image of Jesus Christ. திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக மறுரூபம் அடையத்தக்கதான மனதால் கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் மாற்றப்படுகிறோம். இவ்வளவும் அந்த கர்த்தருடைய பந்தியிலே நமக்கு நிகழ்கிறது. மிகவும் நேர்த்தியாக இந்த கர்த்தருடைய பந்தியை பற்றி ரொம்ப அதிக விளக்கத்தை வேத வசனத்தோடு சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, தொலைபேசி எண் 0444-255-0088-2, செல்போன் 9385500.